வணக்கம் இப்போ நாம குரூடாயிலில் ஒன் மினிட் சாட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை செவன்த்து டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஃபைவ் ஓ க்ளாக் ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி நைன் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சார்ட்டு தான் நார்மலான கேண்டில் சார்ட் மாதிரி தான் இந்த சார்ட்டும் பட் இதில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர் வரும் மெயினான விஷயம் நமக்கு இதில் கால்ஸும் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டு ஏற்ற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்து பக்கத்துலேயே நமக்கு கால்ஸ் வரும் ஸோ இப்போ கூட எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து பை கால்னு சொல்லி வருது ஸோ அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிடுது ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஓகே க்ரீன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் அதே மாதிரி பக்கத்தில் என்ன பாயிண்ட் வாங்கினா நல்லா இருக்கு ஒரு லைன் வந்துடும் மேல ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் லைன் செகண்ட் ஆர்ட் லைன் க்ரீன் கலரில் வந்துடும் கீழே ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் அப்படியே உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக மாதிரி கேண்டில் கலர் மாறும் கேண்டில் கலர் மாறுற மாதிரியே உங்களுக்கு இப்போ பார்த்தோன்னா கேண்டில் கலர் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் நேரம் மாறிடுச்சின்ட்டு அது மாதிரி என்ன பாயிண்ட்டில் வாங்கினா நல்லாயிருக்கணும் அந்த பாயிண்ட்டும் வந்துடும் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிறது ஃபைவ் ஃபைவ் செவன் சிக்ஸில் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஃபஸ்ட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்பார்க்கலாம் ஃபை ஃபை எயிட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபோர்னு போட்டுருக்கு ஸோ நம்ம ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ வருதா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது பை கால் அப்படின்னா நம்ம வந்து கேண்டில் கலர் க்ரீன் கலரில் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அதுவும் பாருங்கள் க்ரீன் கலரில் தான் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் நமக்கு எல்லா கேண்டிலுமே க்ரீன் கலரில் இருக்கும் அதே இப்போ செல் ட்ரெண்ட் வருதுன்னா செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலும் ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ரெட் கலரில் தான் போகும் ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி யார் வேணாலும் இதை பார்த்தோன்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஸோ மெயினாக இது ஏன் ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஜென்ரலாகவே கமாடிட்டீஸில் மூவ்மெண்ட்டுன்றது பார்த்திங்கனா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த டைமிங்கில் நல்லாயிருக்கும் ஒன் ஓ கிளாக் கிட்டக்க அதை விட்டுட்டும் அதுக்கப்புறம் எப்போ மூவ்மெண்ட் நல்லாயிருக்குன்னா ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஃபைவ் ஓ இருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் ஈவினிங் டைம் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இந்த சார்ட்டில் என்ன மாதிரி கால்ஸ் வருது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை ஈவினிங் டைமில் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஈவினிங் டைம் ஸ்பீடாக இருக்கும்னு நினைப்பீங்க பட் இந்த ஸ்பீடாக இருக்க நேரத்துலையும் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் நம்ம யூஸ் பண்ணுறது ஒன் மினிட் சார்ட்டு ஆக்சுவலி ஃபைவ் மினிட் சார்ட்டும் அப்ளை பண்ணலாம் ஃபைவ் மினிட் சாட்னா நம்ம ஃபுல் டே கூட பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது ஒன் மினிட் சார்ட்டுன்றனால இந்தந்த டயத்தில் பண்ணுங்கன்றோம் ஒன்று டுவெல் ஓ க்ளாக் பண்ணுங்கள் இல்லாட்டினா ஈவினிங் பண்ணுங்கன்றோம் ஏன்னா ஒன் பிஎம்ன்றது பார்த்திங்கன்னா ஒன் மினிட்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக வந்து அனலைஸ் பண்ணும் சார்ட்டை வந்து ரொம்ப நுணுக்கமாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கேண்டில்ஸ் ஒன்று ஒன்றே அனலைஸ் பண்ணி தான் இதில் நமக்கு பிரேக் அவுட்ஸ் வச்சு தான் வந்து நமக்கு வந்து கால்ஸே பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகுது ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகிற கால் தான் ஆக்சுவலி இப்போ நமக்கு மூணு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிருக்கு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ எயிட் பாயிண்ட் இப்போதைக்கு டவுனில் வந்துருக்கு பார்ப்போம் நமக்கு இந்த டவுன் ட்ரெண்டில் அப்படியே போய் ஸ்டாப்லாம் ஆகுதா இல்லை ரெக்கவரி கொடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நமக்கு இந்த கடைசி கால் எப்படி ஒர்கவுட் ஆகுதுன்னு ஒரு டவு பார்த்துடலாம் இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி ஒன் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டீன் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கிடச்சி டார்கெட்ட ரீச் அவுட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் கிட்ட உங்களுக்கு அந்த பைக் காலுக்கு கீழே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஏற ஆரம்பிச்சிச்சு ஃபைவ் டென்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டினில் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து வரும் வர கால்ஸ் இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா செல் கால் வந்து வந்துச்சு ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி அப்புறமா வந்துச்சு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி செவனில் பார்த்தீங்கன்னா செல்லுன்னு சொல்லி வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் இறங்கிடுச்சு ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் இதில் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ தான் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இறங்கினால நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டை ஈஸியாகவே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இதுவுமே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்சில் இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் தான் டார்கெட் ஒன்று ப்ரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் செல் கால் வந்து அடுத்து நமக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகிட்டு போயிட்ருக்கு ஆக்சுவலி இதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தோம் தான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நமக்கு பைக் கால் ஜென்ரேட் ஆனத பார்த்தோம் அது நமக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸில் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபைவ் ஃபிஃப்டின் போல் அச்சீவ் தான் நமக்கு இந்த செல் கால் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஓவர் இந்த மாதிரி மார்க்கெட்ல ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வரும் மார்க்கெட் வந்து கீழே அப்படியே ஏறுது ரைஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பை கால் வரும் அதே நமக்கு மார்க்கெட் வந்து ஹைட் போனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் சேஞ்ச் செல் காலாக வருது அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் ரைஸ் ஆக இல்லை ஏரியில் பார்த்தீங்கன்னா பைக்காலாக வரும் அதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலேருந்து டவுனில் ஃபாலோ ஆகுது இறங்குது அப்படின்னா நமக்கு வந்து செல்காலாகவும் வரும் ஸோ மேக்ஸிமம் இது குரூடாயில் இல்லை நல்லா மூவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்கிரிப்டில் அப்ளை பண்ணாலுமே நமக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல் அழகாகவே வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த சார்ட்டில் உங்களால் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் தான் வந்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு விருப்பமான ப்ராடக்ட்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் குரூடாயில்னா குரூடாயில் நிஃப்டி நான் நிஃப்டி அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்னா ஸ்டாக்குன்றத நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அது நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டாக இருந்தால் போதும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டல்ஸ் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட்ஸ் வச்சு அதுவே உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் கொடுக்குற கால்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் வர டார்கெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நீங்கள் ஓனாக செட் ஆஃப் பண்ணி டார்கெட்ஸ் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஸோ இது உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதை யூஸ் பண்ணி இதை வந்து வச்சு நீங்களே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா குரூடாயில்ல ஃபைவ் மினிட் சாட்டு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஆகுது மார்க்கெட்டில் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதான் ரெட் கலரில் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போதே ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ்ல வந்து செல்லுன்னு சொல்லி வந்திருக்கு இப்போ ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன் மினிடில் பார்த்தோம் நமக்கு டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி செகண்ட் டார்கெட்லாம் ஆக்சுவலி கீ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடான மூவ்மெண்ட் வந்து ஆக்சுவலி கொடுத்துட்ருக்கு இப்பவே வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் டென் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மூவ்மெண்ட் வந்து ரேலி இருக்கு ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு காலும் ஜென்ரேட் ஆச்சு பை கால் அது காலையில் ஒரு டுவெல் ஓ கிளாக்கே வந்து கரெக்டாக ஜெனரேட் ஆச்சு ஃபைவ் ஃபைவ் டூ ஜீரோல அங்கேருந்து ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் டவுன் பண்ணாலும் அதுக்கடுத்து செகண்ட் ஆரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ வரைக்கும் பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி இதில் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒன் மினிட்னாலும் சரி ஃபைவ் மினிட்னாலும் சரி இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது நம்ம ஒன் மினட்டுங்கே தான் அந்த ஈவினிங் டைம் பண்ணுங்கள் இல்லாட்டினா டுவெல் ஓ கிளாக் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கேபிங் மெத்தட் மாதிரி தான் மார்க்கெட்னுடைய குயிக் மூவ்மெண்ட் அந்த நேரத்துக்கு வர கேண்டில்ஸ்னுடைய இதை மூவமெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வரும் பட் ஆனால் ஃபைவ் மினிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் கால்ஸ் வந்து வரும் ஸோ இன்னைக்கு ஃபுல் டேல பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கால் ஒரு செல் கால் தான் வந்து மார்க்கெட்டில் பை கால் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்திருக்கு கால் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்திருக்கு ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சார்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா சாட் உங்களுக்கு வேணும்னா இது சப்ஸ்கிரைப் பண்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் யூ